ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் தான் மறுபடியும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ இந்த அதே ப்ராப்ளம் தான் இது. இந்த ப்ராப்ளம்ல வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூ நீட் டிட்டர்மைன் த புல் இன் த கேபிள் ரைட்டா டியூரிங் ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ புல் இந்த கேபிள் அப்படின்னா, இப்போ ஒரு 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 எலிவேட்டர் இருக்கு, அந்த எலிவேட்டர் மேலே வந்து ஒரு கேபிள் இருக்கு, அந்த கேபிளில் எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்றதான் இங்கே கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்போ ஒரு 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 லிஃப்ட் இருக்கு, அந்த லிஃப்ட் மீன்ஸ் அந்த எலிவேட்டர், அந்த எலிவேட்டருக்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங் வந்து மேலே ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர் டென்ஷன் அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் என்னன்றதான் கேட்டிருக்காங்க ரைட்டா. ஆனால் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எலிவேட்டர்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ். அப்போ அந்த எலிவேட்டர்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் அப்படின்னா, அதுக்கு அது அப்வர்ட்ஸ்னாலும் அந்த டென்ஷன் வந்து டுவர்ட்ஸ் டாப்பில் தான் இருக்க போகுது ரைட்டா. அது உனக்கு எல்லாம் கிளியராக தெரியும். ஓகே, இப்போ இந்த லிஃப்ட் வந்து டுவர்ட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் அப்படின்னா, அப்போ அதோட இனர்ஷியல் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸாக இருக்க போகுது, பிகாஸ் நம்ம டி எலமெண்ட்ஸ் பிரின்சிபல் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டில் ரைட்டா. ஸோ அதோட மோஷன், அதோட இனர்ஷியல் ஃபோர்ஸ் வந்து ஆர் இமேஜினபிள் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் டவுன் சைடாக இருக்கும், அண்ட் அதோட செல்ஃப் ஹைட்டும் டவுன் சைடாக இருக்கும். மொத்தம் ஆக்ட் ஆக போகிறதே மூணே மூணு ஃபோர்ஸ். ஒன்று வந்து மேல் ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸு அந்த ஸ்ட்ரிங்கில், இன்னொன்று வந்து செல்ஃப் ஹைட் ஆஃப் த பாடி, தட் இஸ் அதோட லிஃப்ட்டு, அப்புறம் வந்து அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸு விச் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். அப்போ இந்த ப்ராப்ளம் நடக்கிறது மூணே மூணு ஃபோர்ஸு. அப்போ இதை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணோன்னா வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். சம்மேஷன் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த டி வந்து டுவர்ட்ஸ் டாப்பில் அக்கர் ஆகிறதுனால நம்ம மைனஸ் கிளாஸில் எடுத்துருக்கோம். ஸோ மைனஸ் டி ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் எம்ஏ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதில் எம் வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க, மாஸு ஏ தான் வந்து நமக்கு தெரியாது, அப்புறம் செல்ஃப் ஹைட் என்னன்னு நமக்கு தெரியும் டபிள்யூ, அப்புறம் இந்த டென்ஷன் என்னன்றதான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ஏவை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ரிமைனிங் எல்லாமே தெரியும், எம் தெரியும் டபிள்யூ தெரியும், ஏவை மட்டும் கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா அதில் இருந்து டீயை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. யூ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஸ்பீடு. அப்போ யூவிஎஸ் நம்ம மூணு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் எந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் யூவிஎஸ் மூணுமே இருக்கும், அதில் போய் நீ வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணால் ஏ கிடச்சிரும்ல, அந்த ஏவை தூக்கி நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணினா, அப்போ எம் இன்ட்டு ஏ கீழே டபிள்யூ இதில் இதில் வந்து மூணு பேராமீட்டர் சப்ஸ்டிட் பண்ணினா டி கிடச்சிரும். சம்மேஷன் ஆஃப் ஈக்குவல் டு ஜீரோ நீ போட்டனா, இதான் வந்து உனக்கு நான் கொடுக்கக்கூடிய க்ளூ ஃபார் இந்த ப்ராப்ளம் ரைட்டா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடுவோம். நம்ம ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ன்றது, ஒரு இன்க்ளைன்டு பிளைனில் ஒரு பாடி இருக்குது, அந்த பாடியோட மாஸ் வந்து 15 kg கொடுத்துருக்காங்க, அது இனிஷியலாக வந்து ரெஸ்ட்டில் இருக்குது 10 degrees ரைட்டா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்லைட் ஆகிடுச்சு, ஸ்லைட் ஆகுது ரைட்டா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, கேல்குலேட் த டிஸ்டன்ஸ் மூவ் பை த பாடி அந்த இன்க்ளைன்டு பிளைன் வென் த வெலாசிட்டி ரீச்சஸ் டு 6 m/s. இது வந்து அப்போ என்ன வெலாசிட்டின்னு தெரிஞ்சுக்கோங்களா, இட் ரீச்சஸ் அப்போ ஃபைனல் வெலாசிட்டி தானே. ஸோ ஸ்டார்ட் கிடையாது, ஸோ ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பாடி அண்ட் த பிளேன் இஸ் 0.1. ஸோ இப்போ இந்த பாடிக்கும் வந்து இந்த பிளேனுக்கும் வந்து உள்ள அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்கோன்னா, அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரஃப் பாடி இது, தட் மீன்ஸ் ரஃப் சர்ஃபேஸ், அப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சின்ஸ் த பாடி ஸ்லைட்ஸ் டவுன், அப்போ இந்த பாடி வந்து ஸ்லைட்ஸ் டவுன், டவுன் சைடில் வந்து ஸ்லைட் ஆகுது அப்படின்னா, அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த டேரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எஃப் இஸ்இக்குவல் டு மியூ இன்ட்டு என்ஆர் ரைட்டா. அந்த மியூ தான் அவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான். ஸோ அப்போ அதில் இப்போ இனர்ஷியல் ஃபோர்ஸ் எப்படி நடக்கும், அதுவும் வந்து மோஷன் ஆஃப் டேரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இனர்ஷியல் ஃபோர்ஸ் நடக்கும். அப்போ இது கீழே ஸ்லைட் ஆகுது அப்படின்னா, அப்போ இனர்ஷியல் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் டாப் சைடில் அக்கர் ஆகும். அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் அந்த இந்த ஃபோர்ஸும் இனர்ஷியல் ஃபோர்ஸும் டுவர்ட்ஸ் டாப் சைடில் வந்து அக்கர் ஆகும் ரைட்டா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ஹைட் வந்து டுவர்ட்ஸ் வெர்டிக்கலி டவுன்வர்டில் வந்து அக்கர் ஆகுது. இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நீ சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்ட அப்படின்னா, நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் அந்த பாடியை வந்து ஹரிசான்டலாக வச்சு தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஹரிசான்டலாக வச்சு பார்த்துக்கோ, ஒரு மோஷன் இஸ் டுவர்ட்ஸ் ஹரிசான்டல் அண்ட் இட்ஸ் மோஷன் இஸ் டுவர்ட்ஸ் வெர்டிக்கல் ரைட். அப்போ இங்கேயும் வந்து இந்த பாடி வந்து டுவர்ட்ஸ் ஹரிசான்டலாக மூவ் ஆகுது அப்படின்னா, இந்த டேரக்ஷனில் ஹரிசான்டலாக மூவ் ஆகுது. அப்போ நீ ரிசால்வ் பண்ண வேண்டியது வந்து, வித் ரெஸ்பெக்ட் டு அலாங் த பிளேனை வந்து சம்மேஷன் ஆஃப் ஹச்எஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக நீ எடுக்கணும், அண்ட் நார்மல் டு த பிளேனை வந்து சம்மேஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு ஜீரோவாக எடுக்கணும். அப்போ நார்மல் டு த பிளேனு நீ வர அப்படின்னா, அப்போ இங்கே ஒரு நார்மல் ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் தான் நடக்கும். அப்போ நார்மல் ரியாக்ஷனுக்கும் இந்த டபிள்யூக்கும் உள்ள ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிள்ன்றதை தெரிஞ்சுக்கோ. இது 10 degrees அப்படின்னா, அப்போ இது என்ன டிகிரி அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. எதுக்கு, இந்த நார்மல் ரியாக்ஷனுக்கும் இந்த டபிள்யூக்கும் உள்ள ஆங்கிள் ரைட்டா. ஸோ அப்போ இது ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட்டு, இது ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட்டு. இதை வந்து ஹரிசான்டலாகவும் ரிசால்வ் பண்ணணும், இது வந்து வெர்டிக்கலாகவும் ரிசால்வ் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு ஹரிசான்டல் வந்து இது இருக்குது, இனர்ஷியல் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஹரிசான்டல் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது ரைட். அப்புறம் அவ்வளோதான். இந்த
ஃபோர்ஸஸ் எல்லாம் வச்சு நம்ம சம்மேஷன் வச்சு சிக்கொண்டு ஜீரோ சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் இக்குவல் டு ஜீரோ நீ போட்ட அப்படின்னா உனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா உனக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வரும். அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ல வந்து நீ ரிசால்வ் பண்ண அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கெட் ஏ. ஸோ ஏன்னா ஏ தான் வந்து அன்னோனாக இருக்குது. ஸோ அந்த ஏன்ற அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக எல்லாரும் சப்ஸ்டிட் பண்ணினா உனக்கு ஏ கிடைச்சிடும். அந்த ஏவை கொண்டு போய் நீ வந்து அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கேன் டிஸ்டன்ஸ் மூடு பை த பாடி ரைட்டா. அப்போ டிஸ்டன்ஸ் மூடு பை த பாடினா என்னென்ன கிவனில் உனக்கு கொடுத்துருக்கான்னு நீ பார்த்தினா மாஸ் கொடுத்துருக்கான், அப்புறம் வந்து வெலாசிட்டி ரீச்சஸ் கொடுத்துருக்கான். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 6 meters per second கொடுத்துருக்கான். அப்போ வந்து உனக்கு நீ டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நீ ஆக்சலரேஷன் மட்டும் கண்டுபிடிச்சி அதில் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணினா அந்த ஈக்குவேஷன் மோஷன் சப்ஸ்டிட் பண்ணினா உனக்கு கிடைக்கிறது வந்து எஸ் கிடைக்கும். அதான் டிஸ்டன்ஸ் மூடு பை த பாடி ரைட்டா. ஸோ உனக்கு க்ளூ கொடுத்துட்டே நீ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறன்னு பார்க்கலாம் ரைட். ஓகே நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடுவோம் நம்ம. ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா மோஷன் ஆஃப் டூ பாடிஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங். ஒரு ரெண்டு பாடி இருக்குது, அந்த பாடி வந்து தராசு மாதிரி வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு பேலன்ஸை சொல்லுவோம்ல அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ரெண்டு பாடி வந்து ஒரு புள்ளியில் வந்து இப்படி தொங்குது ரைட்டா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டூ கனெக்டட் பாடிஸ் வந்து எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஸ்ட்ரிங் அண்ட் த புள்ளி வில் பி நெக்லெக்டட், எப்பயுமே நெக்லெக்டட் தான் ரைட்டா. ஸோ அதனால் இதை வந்து ஒரி பண்ணாத. ஸோ இங்கே அந்த அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் டாப்பில் இருக்கும், இங்கே வந்து டென்ஷன் டுவர்ட்ஸ் டாப்பில் இருக்கும் ரைட்டா. அது வந்து இந்த பாடி மேலே மூவ் ஆகுதோ இல்லை வந்து இந்த பாடி கீழே மூவ் ஆகுதோ இல்லை மேலே மூவ் ஆகுது எந்த பக்கம் மூவ் ஆனாலும் இந்த டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் டாப் பிகாஸ் திஸ் ஃபோர்ஸ் டென்ஸ் டு ஆக்ட் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். திஸ் செல்ஃப் வெயிட் டென்ஸ் டு ஆக்ட் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து நடக்கும் ரைட்டா. ஓகே இப்போ இந்த பாடியோட ஃப்ரீ பால் டயக்ராம் நீ வரையணும் அப்படின்னா எப்படி வரைவேன்? ஓகே இப்போ நான் வந்து ஒரு அசம்ஷன் தரேன், என்னென்னா எம் டூ இஸ் கிரேட்டர் தென் எம் ஒன், எம் டூ இஸ் கிரேட்டர் தென் எம் ஒன், இந்த வெயிட் அதிகம். அப்போ இந்த வெயிட் அதிகம்னா எந்த பக்கம் வந்து இது கீழே போகுமா இல்லை மேலே போகுமான்னு திங்க் பண்ணு. எம் டூ இஸ் கிரேட்டர் தென் எம் ஒன் அப்படின்னா ரைட்டா, இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிக்கோ ஒரு 5 seconds. அதுக்கப்புறம் வந்து நீ அதை உன்னோட ஃப்ரீ பால் டயக்ராம் ஒரு நோட்டில் ட்ரா பண்ணு, அதுக்கப்புறம் அடுத்த சைடு நான் போகிறேன், நீ அதை வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ கரெக்டாக இல்லையா. ஓகே நீ இப்போ நீ ட்ரா பண்ணியிருப்ப நான் நினைக்கிறேன், நம்புகிறேன் நான். ஸோ இப்போ நீ செக் பண்ணிக்கலாம் நீ உன்னோட ஃப்ரீ பால் டயக்ராமை. ஓகே ஸோ இதான் இதான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் முன்னாடி காமிக்கிறதா வந்து ஃப்ரீ பால் டயக்ராம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி எம் ஒன் அண்ட் எம் டூ ரைட்டா. ஸோ என்ன அசூம் பண்ணியிருக்கேன்னா எம் டூ இஸ் கிரேட்டர் தன் எம் டூ. ஸோ எம் டூ இஸ் கிரேட்டர் தன் எம் டூனா எம் டூ இஸ் கிரேட்டர் அப்படின்னா இது கீழே போகும், அப்போ மோஷன் வந்து கீழே இது மேலே போகும் ரைட்டா. ஸோ அப்போ எம் ஒன் வந்து மேலே போகும், அப்போ எம் ஒன்னோட மோஷன் மேலே போகுது அப்படின்னா அதோட இனர்ஷியல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் கீழே வரும், அப்புறம் செல்ஃப் வெயிட் ரைட்டா, அப்புறம் டென்ஷன் வந்து டி. இதோட அப்போ இது வந்து எம் டூ, எம் டூ டென்ஷன் டி மேலே, இது வந்து செல்ஃப் வெயிட்டு கீழே. ஸோ இதோட மோஷன் வந்து கீழே போகும் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இனர்ஷியல் ஃபோர்ஸ் இருக்கும் ரைட்டா. ஸோ திஸ் இஸ் வாட் த ஃப்ரீ பால் டயக்ராம் ஆஃப் எனி புள்ளி தட் எனி டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் தட் ஆக்ஸ் ஆன் ஏ புள்ளி ரைட்டா. அப்போ நான் இதை வச்சு நான் ஒரு ப்ராப்ளம் நான் கொடுத்தேன்னா உன்னால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் உன்னால் முடியணும், கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும் ரைட்டா. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் உனக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ப்ராப்ளம் நான் தரேன் நான். யூ கேன் டேக் டவுன் திஸ் ப்ராப்ளம், இதை நீ பாஸ் பண்ணி. ஓகே வென் டூ டிஃப்ரெண்ட் மாசஸ் கனெக்டட் இன் ஸ்ட்ரிங் ஆக்டிங் ஆன புள்ளி அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குறோம். டிஎல்எம்எஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி ரைட்டா, சேம் இனர்ஷியல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணி. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் அப்ளை டிஎல்எம்எஸ் பிரின்சிபல் அப்படின்னு கொடுக்கல, பிகாஸ் நம்ம அந்த டாப்பிக்லேயே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம டிஃபால்ட்டாக தான் எடுத்துக்கணும் ரைட்டா. ஓகே இந்த ப்ராப்ளம் பற்றி நம்ம பார்ப்போம். டூ பிளாக்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் வெயிட், ரெண்டு பிளாக் இருக்குது, அதோட வெயிட் வந்து 80 newton அண்ட் 60 newton. இதுதான் 80, இதுதான் 60 newton ரைட்டா. ஆர் கனெக்டட் பை அ ஸ்ட்ரிங் பாசிங் த்ரூ ஸ்மூத் புள்ளி. ஸ்மூத் புள்ளினா ரஃப் சர்ஃபேஸ் இல்லை, அப்போ த வி ஆர் நெக்லெக்டிங் த சர்ஃபேஸ் ரஃப் பிட்வீன் ஆர் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஸ்ட்ரிங் அண்ட் த புள்ளி ரைட்டா. என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்கன்னா யூ நீட் டிட்டர்மைன் தி ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி அந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் ரைட்டா. ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி எம் இன்டி ஏ போடலாம், அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் அதை வச்சு அவங்க கேட்குறாங்க, ஏ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. அண்ட் என்ன கேட்குறாங்கன்னா டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டென்ஷன் ரைட்டா. ஸோ இந்த டென்ஷன் வந்து என்னென்னு டிட்டர்மைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. ஓகே எனக்கு இந்த ப்ராப்ளமில் எனக்கு ஒன்ட்ட இருக்க ஒரே ஒரு க்வெஸ்சன் வந்து நான் ஒன்ட்ட கேட்க வேண்டியது இருக்குது. என்ன க்வெஸ்சன் அப்படின்னா இப்போ இந்த ப்ராப்ளமில் வந்து நான் வந்து இந்த டென்ஷன் சாரி இந்த ஸ்ட்ரிங்குக்கும் இந்த புள்ளிக்கும் உள்ள அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கிடையாது, நெக்லெக்ட் ஜீரோன்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போ இதில் இருக்கக்கூடிய டென்ஷன் இதில் இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்குமா, இதில் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் இதுக்குள்ள இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்குறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணு, அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன் நான். எஸ் நீ ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஆன்சர் கரெக்ட் தான், ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாதனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய டென்ஷனும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய டென்ஷனும் சேம் தான், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆக்சலேஷன் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆக்சலேஷன் சேம் தான். ஏன்னா தெர் இஸ் நோ காண்டாக்ட், அசியூம் தட் தெர் இஸ் நோ காண்டாக்ட் பிட்வீன் த புள்ளி அண்ட் த ஸ்ட்ரிங். ஸோ சர்ன்னு இது மேலே போச்சா இதுவும் சர்ன்னு கீழே வரும். ஸோ ரெண்டு ஒரே ஆக்சலேஷனாக இருக்கும், டென்ஷன் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் நடக்கக்கூடிய டென்ஷனும் ஒரே டென்ஷனாக இருக்கும் ரைட்டா. ஸோ திஸ் இஸ் வாட் த இன்ஃபரன்ஸ்
that we can infer from this diagram, right? Okay, in the problem வந்து நீ எப்படி one minute, okay, in the problem வந்து நீ ஆசா சால்வ் பண்ணனும், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேக் பாடி பி எடுத்துட்டு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வர. ஸோ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் ஓகே, இந்த ப்ராப்ளம் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு ஐடென்டிஃபை, யூ நீட் டு வெரி கேர் தட் யூ ஷுட் டேக்கன் டு ஐடென்டிஃபை த பாசிபிள் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாடி. ஸோ இனிஷியலாக இந்த ப்ராப்ளம் ரீட் பண்ணிட்டு எந்த பக்கம் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இருக்குது அப்படின்ற பாசிபிள் மோஷன், பாசிபிள் டைரக்ஷன் ஆஃப் மோஷனை மட்டும் நீங்கள் வந்து யூ ஷுட் ஐடென்டிஃபை. அப்போ பியோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குங்க, 60 இருக்குது, 60 நியூட்டனு. ஏவோட வெயிட் வந்து 80 நியூட்டன் இருக்குது. அப்போ 80 நியூட்டன்றது தான் வந்து ஹையராக வந்து கீழே போகும், அப்போ இது வந்து மேலே போகும். அப்போ மோஷன் ஆஃப் பாடி பி வில் பி டுவர்ட்ஸ் டாப், மோஷன் ஆஃப் த பாடி பாடி ஏ இஸ் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். அப்போ இது ரெண்டும் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரணும், செப்பரேட்டாக வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் பாடி பி அப்படின்னு சொல்லி போட்டு இது தனியாக வர. ஸோ மோஷன் வந்து டுவர்ட்ஸ் டாப் அப்படின்னா, அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இனர்ஷியல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனாக டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸில் MNTA, ரைட். அப்புறம் இதோட செல்ஃப் வெயிட் வந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அப்புறம் இதோட டென்ஷன் வந்து டி இருக்கும். அவ்வளோதான், இது மூணே மூணு ஃபோர்ஸ் தான் வந்து இந்த பீன்ற ஒரு பாடியில். அப்போ ஏன்ற பாடியில் இட் இஸ் டூ மூவிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். அப்போ இனர்ஷியல் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் மேலே டாப்பில் இருக்கும். ஸோ MNTA வந்து டுவர்ட்ஸ் டாப்பு, அண்ட் செல்ஃப் வெயிட் கீழே இருக்கும். அப்போ டென்ஷன் டி வந்து மேலே இருக்கும், ரைட்டா. அப்போ இதில் வந்து சம்மேஷன் HS=0 வராது, இதுலையும் சம்மேஷன் HS=0 வராது. ஏன்னா ரெண்டுலேயுமே வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் தான் இருக்குது. ஸோ சம்மேஷன் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் ஜீரோ நீ போட்ட அப்படின்னா, இதில் வந்து நீ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ஈக்குவேஷனில் என்னென்ன இருக்குன்னா, அந்த டி இருக்கும், அப்புறம் MNTA அந்த ஏ மட்டும் இருக்கும். ஸோ டீயும் ஏவும் இருக்கும், ஏன்னா எம்மு செல்ஃப் ஹைட்டும் அவன் கிவனில் கொடுத்துட்டான். அப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், டி வந்து எனக்கு தெரியாது, ஏவும் நமக்கு தெரியாது, ஏன்னா மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன் அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸில். எம் நமக்கு தெரியும், டபிள்யூவும் தெரியும், ஆனால் ஏவும் டீயும் தெரியாது. அப்போ இதுலையும் ஏவும் டீயும் தெரியாது, இதுலையும் ஏவும் டீயும் தெரியாது. ஸோ ரெண்டு செப்பரேட் பாடியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வரும். அப்போ இதுலேயும் டீயும் ஏவும் சும்மா இருக்கும், இதுலேயும் டீயும் ஏவும் சும்மா இருக்கும். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு அன்னோன் அதுலேருந்து சா, ஏன்னா ரெண்டு ஈக்குவல் தானே, ரெண்டு டென்ஷனும் ஈக்குவல், ரெண்டு ஆக்சலரேஷன் ஈக்குவல், பிகாஸ் தேர் இஸ் நோ காண்டாக்ட் பிட்வீன் தீஸ் டூ, ரைட், புள்ளி அண்ட் ஸ்ட்ரிங். அப்போ அதுலேருந்து டீயும் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? வெரி குட். அப்போ டி அண்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம்னா ஐ கேன் ஏபிள் டு டிட்டர்மைன் தி ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் பாடி அஸ் வெல் அஸ் டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங், ரைட். ஓகே, இதுதான் வந்து, இது ஒன்றும் இல்லை. இப்போ இதே ப்ராப்ளமே வந்து DLMS இல்லாமல் கேட்டாலும் யூ நீட் டு சால்வ், ரைட். ஸோ அதை அந்த இடத்துல ஆக்சலரேஷன் கேட்க மாட்டாங்க, வெறும் டென்ஷன் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அடிஷ்னலாக ஒரு இனர்ஷியல் ஃபோர்ஸ்னு ஒரு இமேஜினரி ஃபோர்ஸ் வந்து DLMS சொல்கிற மாதிரி நம்ம அந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷனை மட்டும் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற இனர்ஷியல் ஃபோர்ஸுக்கு என்ன டைரக்ஷனோ அதை வச்சுட்டு அந்த ப்ராப்ளம் வந்து சம்மேஷன் HS=0 சம்மேஷன் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் =0 வச்சு நீ இம்ப்ளை பண்ணி யூ நீட் டு சால்வ் த ப்ராப்ளம். இது வந்து இப்போ ஹரிசான்டல் பிளேனில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஹரிசான்டல் ஆக்சஸில், அதாவது லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் பார்க்கணும். வெர்டிக்கல்னா டாப் டு பாட்டம் அண்ட் பாட்டம் டு டாப் பார்க்கணும். இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒன்று வந்து இன்க்ளைன்டு பிளேன். அப்போ இன்க்ளைன்டு பிளேன்னா அலாங் த பிளேனில் மோஷனை பார்க்கணும், அண்ட் நார்மல் டு த பிளேனில் மோஷனை பார்க்கணும். ஸோ செல்ஃப் வெயிட் வந்து கரெக்டாக வெர்டிக்கல், அவங்க கண்ணுன்னு ஒன்று நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி வெர்டிக்கல் அக்கராகுன்றக்காண்டி டுவர்ட்ஸ் அந்த டைரக்ஷனில் நீ பார்த்துடக்கூடாது. நார்மல் டு த பிளேனில் தான் அந்த பாடியோட மோஷனுக்கு நீ வந்து அனலைஸ் பண்ணணும், ரைட்டா. ஸோ இந்த மூணே மூணு ஃபேக்டர் மட்டும் நீ ஆபத்தில் வச்சுக்கோ, ரைட்டா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனதர் திங் ஒன்று நான் சொல்லணும், இந்த எலிவேட்டர் ப்ராப்ளமில் வந்து நீ டைரெக்டாக அந்த ஃபார்முலாவே நீ அப்ளை பண்ணியும் பண்ணலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது நீ சால்வ் பண்ணுறதுக்கு. அந்த எலிவேட்டர்னா வெர்டிக்கல், டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ், டுவர்ட்ஸ் டாப், அந்த மாதிரி போடக்கூடிய அந்த எலிவேட்டர் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அந்த நான் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் ஒரு டைரக்ட் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, N=W(1+A/G), இன்னொன்று வந்து N=W(1-A/G), ரைட்டா. இந்த ரெண்டு ஃபார்முலாவை டைரெக்டாக அப்ளை பண்ணியும் பண்ணலாம், ஆர் சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் =0 சம்மேஷன் ஆஃப் B=0 போட்டு இருக்கக்கூடிய எல்லா வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் =0 போட்டு அதுலேருந்து டென்ஷனை கண்டுபிடிக்கலாம். டி என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு நம்ம யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் த ப்ராப்ளம், ரைட். ஸோ இது ரெண்டு மெத்தடாகவும் யூஸ் பண்ணலாம். நீ இதுக்கு முன்னாடி நம்ம நான் உனக்கு உனக்கு கான்செப்ட் ப்ராப்ளமே நீ ரெண்டு மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாரு, ரைட்டா. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ நீட் டு ஹைலைட் இன் DLMS பிரின்சிபல், ரைட். ஓகே, தேங்க்யூ கைஸ். இதில் முக்கியமான உனக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எந்தெந்த இடத்துல நான் வேமா நான் உனக்கு பேசுகிறேன்னு நீ நினைக்காத, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உனக்கு வேணுங்கிற டைமில் நீ பாஸ் பண்ணிவிட்டு டேக் அ நோட்ஸ் அண்ட் சால்வ் இட் பை யுவர் செல்ஃப். இந்த இதோட ப்ராக்டிஸ் செஷனை வந்து நீயாக உன்னை நீ கன்வெர்ட் பண்ணிக்கிறமே தவிர ஐ ஷுட் நாட் ஹைலைட் யூ. ஸோ மேக் யூட்டிலைஸ் ஆஃப் திஸ் வீடியோ, அதில் ரொம்ப பெரிய வார்த்தை யூட்டிலைஸ் அப்படின்னு. ஸோ யூ நீட் டு பாஸ் இட் வேர் எவர் யூ ரெக்வயர்ட் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப், ரைட். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஓகே கைஸ், பிஃபோர் கம்ப்ளீட்டிங் மை லெக்சர் நான் இப்போ உங்க கண்ணுடைய ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கேன், எந்த ப்ராப்ளம் அசைன்மெண்ட் எடுத்துக்கோ இதோட முடிச்சுக்கோ. ஸோ இதே மாதிரி ரெண்டு பாடியை வந்து செப்பரேட் பண்ணி ஃப்ரீ பாடி வச்சு அதே மாதிரி ஆக்சலரேஷன்